சாந்தி நமது பரம சௌபாகியத்தின் விஷயம் என்னவென்றால் நமக்கு நேரடி தொடர்பு ஏற்பட்டு யாரை தரிசிக்க வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் எப்போது அவரை சந்திக்கலாம் என்று காத்து கிடந்தோமோ அவர் நேரடியாக பூமிக்கே இறங்கி வந்துவிட்டார் மேலும் நான் சிவன் நீங்கள் அனைவரும் எனது பார்வதிகள் என்று கூறுகின்றார் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சிவனுடைய நாயகிகளாக அவருடைய பார்வதிகளாக ஆகிவிட்டோம் அவர் நம்மை அலங்காரம் செய்கின்றார் நம்மை முழுமை நிலையை அடையச் செய்வதற்கான முழுமையான திட்டத்தினை அவர் தீட்டியிருக்கின்றார் நமக்கு வழிகாட்டுகின்றார் உனது மனதினுடைய அனைத்து விஷயங்களையும் என்னிடம் பேசுவாய் என்கின்றார் என்னிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வாய் ஸ்ரீமத் எடுத்துக்கொள்வாய் என்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற ஆலோசனைகளை என்னிடம் ஆன்மீக உரையாடல் செய்து பெற்றுக்கொள்வாய் என்கிறார் எனவே அவருடன் பேசி நமது விஷயங்களுக்கான வழிகாட்டுதலை பெறுவதற்கான அந்த தெளிவான தொடர்பினை இணைத்துக் கொள்வோம் ஆனால் யார் ஒருவர் மனிதர்களிடம் குறைவாக பேசுகிறாரோ அவரே இறைவனிடம் உரையாடல் செய்து தெளிவான தொடர்பு வைக்க முடியும் யார் ஒருவர் தனது அன்பினால் அவரை கட்டி போட்டு விட்டாரோ அவராலேயே அவரிடம் பேச முடியும் மேலும் யாருடைய சித்தம் அமைதியாக இருக்குமோ யார் உண்மையான மனதுடன் அந்த பரம தந்தையை தன்னுடையவராக ஆக்கிவிட்டாரோ அவராலேயே அவரிடம் பேச முடியும் எனவே வாருங்கள் நமது பரம பிரியமானவரிடம் அந்த நாயகனிடம் அனுதினமும் பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் முழு நாளிலும் பல முறைகள் அவருடன் பேசுவோம் எவ்வாறு உலகில் நமக்கு பிரியமான ஒருவர் இருக்கிறார் என்றால் முழு நாளிலும் மீண்டும் மீண்டும் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறோம் அல்லவா அதுபோன்றே அந்த பரம பிரியமானவரிடம் அவ்வப்போது தொடர்பு கொண்டு பேசுவோம் அவர் கூறக்கூடிய விஷயங்களையும் கேட்போம் நமது விஷயங்களையும் அவரிடம் கூறுவோம் நமது பிரச்சனைகளை அவர் கேட்டுவிட்டார் நமது கவலைகளை அவர் அழித்துவிட்டார் என்ற அனுபவம் நமக்கு ஏற்படும் எனவே அவரை சந்திப்பதற்காக இங்கிருந்து நாம் உலகிற்கு செல்வோம் அவரோ பரந்தாமத்திலிருந்து சூக்ம உலகிற்கு வருவார் நாம் அவரை சந்திக்க கூடிய இடமாக சூக்ம உலகை ஆக்கிக் கொள்வோம் அவர் நமக்கு ஜொலிக்கக்கூடிய பரிஷ்டா உடையை பரிசளித்திருக்கின்றார் ஃபரிஷ்தா உடை ஜொலிக்க கூடிய உடை மிகவும் லேசானது அதனை அணிந்து கொண்டு நாம் சூக்ஷ்ம ஒளி உலகிற்கு செல்வோம் முன்னிலையில் பாப்தாதாவை காண்போம் அவரிடம் திருஷ்டி பெறுவோம் அவருடன் உரையாடல் செய்வோம் இவ்வாறு அனுதினமும் அவருடன் பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் நாம் இவ்வாறு பழக்கப்படுத்திக் கொள்ளாமல் வேலையாக வேண்டும் என்றால் மட்டும் அவரிடம் பேசுவது புகார்கள் செய்வது வேண்டுதல்கள் வைப்பது என்று இருந்தால் அது உச்சிதமானதல்ல பாபா கூட நினைப்பார் அல்லவா பாருங்கள் வேலையாக வேண்டுமென்றால் என்னிடம் வந்து விட்டார்கள் மற்றபடி என்னிடம் பேசுவதே இல்லை என்று நினைப்பார் அல்லவா மேலும் அந்த தந்தையிடம் நாம் வேண்டுதல் வைக்கும்போது அவருக்கு எவ்வாறு இருக்கும் அவருக்கே வெட்கமாக இருக்கும் அல்லவா வள்ளலின் குழந்தைகள் உலகிற்கே எஜமானரான தந்தையின் குழந்தைகள் அவர்களே நாளை உலக எஜமானர்களாக ஆகப் போகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ன வேண்டுகிறார்கள் என்று யோசிப்பார் எனவே நாம் அனுதினமும் நமது சுயமரியாதையினை வெளிப்படையச் செய்வோம் மேலும் பரிஷ்தா உடையை அணிந்து கொண்டு ஒளி உலகிற்கு சென்று பாபாவிடம் பேசுவோம் எத்தனை அழகான நேரம் பாபா எத்தனை அழகான நேரத்தில் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கின்றார் அனுதினமும் அதிகாலை மற்றும் மாலை நேரம் எத்தனை அழகானது நமக்கு அழகான உடையையும் கொடுத்து விட்டார் நம்மை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்து விட்டார் நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் பகவானே நம்மை சந்திப்பதற்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார் அவர் நம்முடன் பேசுவதற்கான நேரத்தினை ஒதுக்கி இருக்கின்றார் நாம் அணிந்து கொள்வதற்காக ஜொலிக்கக்கூடிய அழகான தெய்வீகமான உடையையும் கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் அவரோ ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படிப்பட்டவரை சந்திக்க செல்வதற்கு நாம் இந்த பழைய அழுக்கான மண்ணாலான இந்த உடலின் பாடி கான்ஷியஸ் ஸ் அணிந்து கொண்டு சென்றால் அது நன்றாக இருக்காதல்லவா அவ்வாறு செல்வோமானால் சந்திப்பே ஏற்படாது அவருக்கு சமமான சொரூபம் சரியான நேரம் சரியான இடம் சரியான உடையில் நாம் செல்வோமானால் நமக்கு அவசியம் அவருடன் சந்திப்பு ஏற்படும் எனவே இன்று முழு நாளும் நமது ஜொலிக்கக்கூடிய நாலா புறங்களிலும் ஒளியை பரப்பக்கூடிய பரிஷ்தா உடையை அணிந்து கொண்டு உலகிற்கு பறந்து செல்வோம் மேலும் பாப்தாதாவை முன்னிலையில் சந்தித்து அவரிடமிருந்து திருஷ்டி பெறுவோம் நடனம் ஆடுவோம் நட்பு ரீதியான உரையாடல் செய்வோம் ஓம் சாந்தி